டீக்கப் சைஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. நான் உங்களுக்கு அதோட பப்பீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன். இப்போ டிராஃப்ட் பூடில் வந்து நிறைய பேர், அதாவது இங்கே யார்கிட்டயும் இல்லை, ஈகிள் ட்விஸ்டர் சேனலில் வந்து கேட்டனால இப்போ ஃபஸ்ட் டைமாக ரிவீல் பண்ணுறோம். அவனோட டைஜஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ப்ராசஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியில் கொடுப்போம். அதனால் எங்ககிட்ட பப்பி எடுக்கிறவங்க வரி பண்ணிக்க வேண்டாம். பப்பி வந்து ரொம்ப பிளேஃபுல்லான டாக்ஸ், ஓடிட்டே இருப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. நம்ம தான் டயர்ட் ஆகாமே தவிர அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாக் எனக்கு தாங்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் டாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு டீ கப் சைஸில் இருக்கிற டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்க போது, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈகிள் டூ ஸ்னேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பூடுல்ஸ் பற்றி, பூடுல்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, பூடுல்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதுன்னு பற்றி நம்ம பார்க்கலாம். பூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா யார் வளர்க்கணும்னு கேட்டால் எந்த இடமும் அதுக்கு வந்து சூட் ஆகும். பூடுல்ஸுக்கு கொஞ்சம் கோல்டான கிளைமேட்டு இருக்கணும், அதாவது ஏசி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓரளவு ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக ஆகாமல் மெயின்டைன் பண்ணாலே போதும் இந்த பிரீட்ஸுக்கு. நிறைய பேர் ஏசி மஸ்ட்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் ஏசி வந்து ஒரு ஆப்ஷனபிள் தான். மற்றபடி வந்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப ஹாட் ஆகாமல் வச்சாலே இந்த பூடுல்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். தென் வந்து எல்லா பிளேசஸ்க்குமே சூட் ஆகும். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் பூடுல்ஸ் வைக்கலாம். பிகாஸ் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணிக்காது. இந்த ப்ரீடு ரொம்ப குட்டியாக இருக்கனால இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்காது. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் லிவர்ஸ்க்கும் இந்த பூடுல்ஸ் வந்து அட்வைசபிள் தான். ப்ளஸ் நீங்கள் வந்து பங்களோஸோ இல்லை பெரிய பெரிய வீடுஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸஸ்க்கும் நீங்கள் பூடுல்ஸ் வைக்கலாம். எந்த ஒரு ஸ்பேஸஸ்க்கும் பூடுல்ஸ் வைக்கலாம். வரும் பூடுல்ஸோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் தான். இதுல வந்து டெம்பர்மெண்டான டாக்ஸ் ரொம்ப ரேரா தான் நீங்க பார்க்க முடியும். மற்றபடி வந்து ரொம்ப பிளேஃபுல்லான டாக்ஸ், ஓடிட்டே இருப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. நம்ம தான் டயர்ட் ஆகாமே தவிர அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க டயர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் பார்க்க தான் குட்டி டாக், பட்னா எனர்ஜி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். டெம்பர்மெண்ட்ஸ் இந்த ப்ரீடை பார்த்தீங்கன்னா ஜீரோ டெம்பர்மெண்ட்ஸ் தான். டெம்பர்மெண்டான டாக்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் இந்த ப்ரீட்ல வந்து பார்க்க முடியும். மற்றபடி 99.9% ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் தான், பிளேஃபுல்லான டாக் தான். இது ஆக்சுவலி இதை பிரெட் பண்ணதே வந்து ஒரு ஒரு பிளே ஒரு கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு கம்பேனியான ஒரு டாய்ஸோட விளையாடாம ஒரு லிவிங்கோட விளையாடுறதுக்கு தான் இந்த ப்ரீடை, ஒன் ஆஃப் த ப்ரீட், அதாவது பிரெட் பண்ணதுல ஒன் ஆஃப் த ப்ரீட் இது. ப்ரோ பூடுல்ல பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ. ஒன்று மினியேச்சர் இருக்கு, இன்னொன்று வந்து டாய் பூடுல் இருக்கு ப்ரோ, அதுக்கப்புறமா வந்து டிராஃப்ட்னு சொல்லிட்டு பூடுல் இருக்கு ப்ரோ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மெயினா நீங்க வந்து மினியேச்சர் பூடுல்ஸ் தான் எல்லா இடத்துலயும் மெயினா நீங்க பார்க்க முடியும். ஆனா எங்க கிட்ட இந்த கேண்டில் லைட்ஸ் கெனல்ல வந்து மூணு டைப்ஸுமே நீங்க பார்க்கலாம். மூணு டைப் ஆஃப் பிரீட்ஸுமே பார்க்கலாம். மேக்ஸிமம் மூணு சைஸ் பிரீட்ஸ் இருக்கு ப்ரோ. பட் ஆனா 90% வந்து நீங்க எல்லா இடத்துலயும் வந்து மினியேச்சர் பூடுல்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. டாய் மினியேச்சர் பூடுல்ஸே வந்து டாய் பூடுல்ஸ்ன்ட்டு கொடுக்குறாங்க, டாய் பூடுல்ஸ் வந்து மினியேச்சர் பூடுல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக இதான் டாய் பூடுல்ன்ட்டு யாரும் தரல, மோஸ்ட்டாக மினியேச்சர் பூடுல்ஸை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பூடுல், டாய் பூடுல் ப்ளஸ் டிராஃப்ட் பூடுல்னு இருக்குது. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பூடுல்ன்ட்டு எங்கேயுமே கிடையாது இந்த சைஸ்க்கு. நான் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹேர்ஸ் வந்து இதோ இவங்களோட ஹேர்ஸ் வந்து நார்மல் தான் போ, இந்த மாதிரி கேர்லியா தான், கொஞ்சம் கேர்லியா தான் வரும். ஆமா பெருசானாலும் எப்படிதான் இருக்கும், ஹேர் ஃபாலிங்ன்றது இருக்கும் ப்ரோ. பட் ஆனா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இந்த பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, ட்ரை ஃபுட்ஸ் மட்டும் நீங்க வந்து கரெக்டா கொடுத்து, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் நாங்களே வந்து ட்ரை ஃபுட்டுக்காக அவனை வந்து பழக்கிட்டு தான் நாங்க கொடுப்போம் வெளியில. எங்க கணல்லேருந்தே நாங்கள் ட்ரை ஃபுட்டு அவன் ஒன்ஸ் அவன் ட்ரை ஃபுட் இன்டேக் எடுத்துட்டு அவனோட ஸ்டூல்ஸு அவனோட டைஜஷன் சிஸ்டம்ஸு இதெல்லாம் கரெக்டாக ப்ராசஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியில் கொடுப்போம். அதனால் இந்த நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம்.
எங்க கிட்ட பப்பி எடுக்கிறவங்க வரி பண்ணிக்க வேண்டாம். மூணு டிஃப்ரெண்ட் லைனேஜஸ் இல்ல, மூணு டிஃப்ரெண்ட் சைசஸ், அவ்வளவுதான். டாய், மினியேச்சர், டிராஃப்ட், இது மூணுமே டிஃப்ரெண்ட் சைசஸ். இப்போ மினியேச்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், டாய் பாத்தீங்கன்னா மினியேச்சரோட கொஞ்சம் குட்டியா இருக்கும். டிராஃப்ட் பாத்தீங்கன்னா இன்னும் பாக்கெட் சைஸ், டீக்கப் பூடுல்னு சொல்லுவாங்க சில இடத்துல எல்லாம். ஆமா, டீக்கப் சைஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. நான் உங்களுக்கு அதோட பப்பீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மூணு டைப் ஆஃப் சைசஸ் இருக்குன்னு சொன்னோம். ஆக்சுவலி டைப்ஸ் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்கு, ஃபோர் டைப்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பூடுல்னு ஒன்று இருக்கு, பட் ஆனால் இப்போதைக்கு இந்தியாவில் எங்கேயும் அவ்வளோ கிடையாது. ஒன் ஆர் டூஸ் தான் இருக்கு ஸ்டாண்டர்ட். அது வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளரும் ஸ்டாண்டர்ட் பூடுல்ஸ். ஆமாம், கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே வளரும். சரி, இப்போதைக்கு மூணு வெரைட்டி பூடுல்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மினியேச்சர் பூடுல், மினியேச்சர் பூடுல். இது கொஞ்சம், ஆமா, இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசா வரும், ஹைட்டா வரும். இது பாத்தீங்கன்னா டாய் பூடுல். இதுக்கும் இந்த ரெண்டு பூடுலுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் சைசஸ். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன் ஆர் டூ டேஸ் தான் டிஃபரன்ஸ். ஆமா, இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டிராஃப்ட் பூடுல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுதான் டிராஃப்ட் பூடுல்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் வந்து டீக்கப் பூடுல்னு சொல்லுவாங்க. இந்த பிரீடு இவ்வளவுதான் ப்ரோ சைஸ். இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னாலும் மினியேச்சர், இது மினியேச்சர் பூடுல, இது வந்து டாய் பூடுல, அண்ட் தென் இது டிராஃப்ட் பூடுல். இது மூணுமே பாத்தீங்கன்னாலும் ஏஜ் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒன் ஆர் டூ டேஸ் தான் பெருசு. இந்த ரெண்ட காட்டிலும் இதுதான் பிக்கர் பப்பி, இதுதான் ஃபர்ஸ்ட் லிட்டரான பப்பி. இந்த டிராஃப்ட் பூடுல் வந்து நிறைய பேர், அதாவது இங்க யார்கிட்டயும் இல்ல, ஈகிள் ட்விஸ்டர் சேனல்ல வந்து கேட்டனால இந்த பூடுல வந்து நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைமா ரிவீல் பண்றோம். ஆமா ப்ரோ, இது இவ்வளவுதான் ப்ரோ இதோட சைஸ். ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் வளரும், அவ்வளவுதான் ப்ரோ. டேஸ் பார்த்தா 65 to 70 டேஸ் இருக்கும் ப்ரோ. இது ஆமா, நல்லா ஆக்டிவா இருக்கும். இது மூணுமே வந்து ஒன்னா போட்ட லிட்டரு தான், ஒன் ஆர் டூ டேஸ் ஃபர்ஸ்ட். ஆனா இது ரெண்டுத்துக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் போட்ட லிட்டரு, இதுக்கப்புறமா தான் இது ரெண்டுமே வந்து ரெண்டோட இந்த ரெண்டு மாதம் லிட்டர் பண்ணலாம். இவ்வளவுதான் ப்ரோ சைஸ், மேபி ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் வளரும், அவ்வளவுதான் வளரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வளரும், ஒரு 3-4 இன்ச்சஸ், ஒரு 5 இன்ச்சஸ் ஜாஸ்தியாவே வளரும் இது. இதுல இருந்து மத்தபடி எல்லாருமே சேம் டயட் தான் ப்ரோ. எங்க கிட்ட வந்து 65,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க ப்ரோ, அபவுட் 2 lakhs வரைக்கும் பப்பீஸ் இருக்கு. இது வந்து ஆப்ரிகாட் கலர்னு சொல்லுவாங்க ப்ரோ, இந்த கலரு. இன்னொன்று வந்து கோல்டு கலர்னு ஒன்று இருக்கு ப்ரோ இதுலயே. அப்புறமா கிரீம் கலர் இருக்கு, பிளாக்கும் வரும் ப்ரோ, பிளாக்குமே இருக்கும். ஆமா, ஜெட் பிளாக்குமே இருக்கும், சில டைம் செஸ்ட் ஒயிட் வச்சு இருக்கும். நம்ம கிட்ட எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். மோஸ்டா எல்லாரும் வந்து இந்த ஆப்ரிகாட் கலர் தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த கலர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் எங்ககிட்ட. ஓன் பிரீடிங், எங்க ஓன் பிரீடிங் தான். நாங்க பப்பீஸ் வந்து வெளியில இருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம், எங்க பிரீடிங்ல வர பப்பீஸ் மட்டும் தான் நாங்க கொடுப்போம். பிகாஸ் ஏன்னா எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அதனால எங்க கிட்ட பிரீட் ஆகிற பப்பீஸ் மட்டும் தான் நாங்க கொடுப்போம். எங்களோட ஃபாதர் மாதிரிலாம் எங்க ஃபார்ம்ல இருக்காங்க. இன்னொரு வீடியோ வந்து சீக்கிரமா ஃபார்ம்ல வந்து நாங்க வந்து வீடியோ போறோம். இவங்களுக்கும் கம்பல்சரி கோமிங் பண்ணணும் ஓகேங்களா ப்ரோ. இப்போ இன்கேஸ் நீங்க வீட்லயே பாத் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ப்ளோயர்ஸ் கம்பல்சரி வேணும் ப்ரோ. பிகாஸ் ஆனா உள்ள வந்து வாட்டர்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னா, நின்றுடுச்சுன்னா, ஆமா நின்றுடுச்சுன்னா சீக்கிரமா காயாது. ஸோ அதுவே ஸ்கின் ப்ராப்ளம்ஸோ இல்ல ஃபங்கஸோ ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா வரும். ஸோ ப்ளோ வீட்டுல நீங்க பாத் பண்றீங்கன்னு சொன்னா ப்ளோயர்ஸ் கம்பல்சரி வாங்கி ப்ளோ, அதாவது பாத் பண்ணிட்ட பிறகு கரெக்டா ப்ளோ பண்ணிடணும். அதான் ப்ரோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாட் மட்டும் தாங்க மாட்டாங்க ப்ரோ, அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஹாட் ஆகாம வச்சா சூட் ஆவாங்க ப்ரோ. டிராவல் பண்ணலாம் ப்ரோ, இவங்க எல்லாம் கையிலேயே தூக்கிட்டு போயிடலாம். மேக்சிமம் வந்து இந்த டிராஃப்ட் பூடுல் பாத்தீங்கன்னா 3 kgs தான் வரும் டோட்டல் வெயிட்டு, அடல்ட்டோட வெயிட்டே 3 kgs தான் வரும். மினியேச்சர் பூடுல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8-9 kgs, மேக்சிமம் 10 kgs வரும்.
மினியேச்சர் போடும். உங்களுக்கு தாய் பூடல் பாத்தீங்கன்னா 6-7 kgs வந்து வரும். இது வந்து தாய். ஆமா, இதுக்கு ஒன்றும் வந்து டேஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுத்துக்கும் 1 or 2 days தான் டிஃபரன்ஸ். ஆமா ஆமா, இந்த டிராஃப்ட் பூடலோட தாய் பூடல் கொஞ்சம் பெருசாகும். இதுக்கெல்லாம் மேல ஸ்டாண்டர்ட் பூடுல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது இந்தியாஸ்ல, இந்தியால இல்ல, மேக்சிமம் யாரோ 1 or 2 மெம்பர்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸ்டாண்டர்ட் பூடுல்ஸ். எல்லாருக்குமே சர்டிபிகேஷன் தான் கொடுக்குறோம். ஆமா, நல்ல பிளேஃபுல்லான டாக் ப்ரோ. இதையும் வந்து ஒன் ஆஃப், இதுவும் வந்து பிளே, அதாவது விளையாடுறதுக்கு கிட்ஸோட ஒரு விளையாடுறதுக்காக தான் இதை பிரெட் பண்ணாங்க ப்ரோ. நாங்கள் வந்து எல்லா எக்ஸாட்டிக் பிரீட்ஸுமே பிரீட் பண்ணுறோம் ப்ரோ. இங்கிலீஷ் புல்டாகு ப்ளஸ் ஹஸ்கீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாட்டிக் பிரீட்ஸுமே வந்து நாங்கள் பிரீட் பண்ணுறோம் ப்ரோ. பட் ஆனால் மெயினாக பூடுல் ஷிட் ஜூஸ் மட்டும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. வேறு எந்த பப்பீஸ் வேணுனாலுமே எங்களை வேணும்னா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் ப்ரோ. கமல் கேண்டில் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லேயும் வந்து எங்களுக்கு வந்து அஃபிஷியல் பேஜஸ் இருக்கு. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9940394411. வந்து மெசேஜ் பண்ணாலும் இல்லை கால் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்.